மோகம் கரோத்தி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரி யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீ குரும் தினதாரணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம் நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த சுவாமி நிதி நாமினி நமஸ்தே சாரஸ்வரி தேவே கௌரவாணி பிரஜானினி நிர்விசேஷூன்யவாதி பாஷ்யாதரேஷதாரிணே கிருஷ்ண சைதன்ய பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணாமந்திரம் கீ பகவத்கீதா கீ ஸ்ரீலபிரபாதிக்கு ஸ்ரீலகுருதேவிக்கு ஜாயத்தாய் கௌரவிமானந்தே ஹரி ஹரி ஓம் ஹரி கிருஷ்ண பிரபு ஹரி கிருஷ்ண பிரபு ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண பிரபு ஹரி கிருஷ்ண பிரபு ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண பிரபு ஹரி கிருஷ்ணா பாருங்களா 9 ஆகுது இல்லையா 3.9 ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் மீட்ல எல்லாம் மீட்டுக்கோங்க எல்லாம் மீட்ல போட்டுக்கோங்க ஆனால் நீங்களும் மீட்ல போட்டுக்கோங்க ஹரி பிரியா பண்ணுங்க நீ படிக்கிற ஃபர்ஸ்ட் ஹாசி ஹரணி படிக்கிறான் ஓகே நான் படிக்கிறேன் ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி 3.9 ஓகே 3.9 3.9 யஜ்ஞாதா தர்மனோன்யத்ரா லோகோயம் கர்ம பந்தனா தரத்தம் கர்ம கௌந்தேயா முக்த சங்க சமாச்சரா கொஞ்சம் கத்திப்பா சொல்லணும் சொல்லு work done as a sacrifice for Vishnu has to be performed otherwise what causes bondage in this material world therefore go sanga putti perform your prescribed duties for this satisfaction and in that way you will always remain free from bondage work வந்து விஷ்ணுவுடைய திருப்திக்காக பண்ணப்பட வேண்டும் ஓகே இல்லைன்னா என்ன ஆகிடும் விஷ்ணுக்கு சாக்ரிஃபைஸ் மாதிரி பண்ணோம்னா அது நம்மளை பந்தப்படுத்தாது இல்லைன்னா நம்மளை பந்தப்படுத்திடணும் பௌதிக லோகத்தில் ஓகே அதனால எந்த வேலை பண்ணாலும் சரி நம்ம எந்த வேலை பண்ணாலும் சரி ஏதாவது வேலை பண்ணி தான் ஆகணும் இந்த உடலை மெயின்டைன் பண்ணதுக்கு நம்ம வேலை பண்ணி தான் ஆகணும் ஓகே எந்த வேலை பண்ணாலும் அந்த வேலை மூலமாக என்ன பண்ணும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் ஓகே ஸோ வேதிக்க சொல்றது யஜ்ஞோ வை விஷ்ணுவோ யங்கங்கள் பண்றோடைய நோக்கமே வந்து விஷ்ணு எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கறதான் யஜ்ஞத்துடைய நோக்கமே ஸ்ரீமத் விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருந்தாங்க வர்ணாசிரம சார்வதா புருஷேன பரப்புமான் விஷ்ணு ஆராதிப்பந்தான் நான் தத்தோஷ காரணம் ஓகே இது விஷ்ணு புராணத்துல மூணாவது ஹரே கிருஷ்ண பிரபு மூணாவது இதுல மூணாவது கேண்டோ 8வது சாப்டர் 8வது ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் எல்லாமே இதே மாதிரி ஸ்ரீமத் பாதையும் சொல்லியிருக்காங்க அதான் பொம்மை துபஜா சேஷா வர்ணாசிரமாஷா ஸ்வரிசஷ தர்மேஷ சம்சிந்தி ஹரிதோஷனம் ஸோ வர்ணாசிரமத்தா வர்ணாஷ வர்ண ஆசிரம் 3.9 பிறகு 3.9 ஸோ வர்ணங்கள் ஆசிரமங்களுடைய அந்த அந்த நோக்கமே வந்து விஷயம் வந்து திருப்திப்படுத்துறது தான் ஓகே அதனால எல்லாமே நம்ம இந்த பௌதிக லோகத்தை வந்து எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி அது விஷ்ணுவுடைய திருப்திக்காக பண்ண வேண்டும் கிருஷ்ணனுடைய திருப்திக்காக பண்ணும் அது எங்கே இருந்து பண்ணுறோன்னு முக்கியம் கிடையாது நம்ம என்ன நோக்கத்தில் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டவுட்டைல் பண்ணலைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும் கடைசியில் தோல்வியில் முடிஞ்சிடும் ஸோ வாழ்க்கையோட நோக்கம் என்ன கடைசியில் கிருஷ்ணரை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இறந்துட்டார்னா அவருக்கு சச்சிதானந்த பாடி கிடச்சிடும் முழுவதுமாக மகிழ்ச்சியாகவும் முழுவதுமாக அறிவுமுள்ள நித்தியமான உடல் கிடைச்சிடும் இல்லைன்னா என்ன ஆகாது சச்சிதானந்த பாடி வந்து கிடைக்காதவர் ஓகே இன்னொரு பாடி மெட்டீரியல் பாடி பௌதிக லோகம் வந்து பௌதிக லோகத்தில் இன்னொரு உடல் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த உடலில் என்ன பிரச்சனை பிறப்பு இறப்பு வியாதி மூப்பு அப்புறம் வந்து தாபத்திரயம் ஆத்தியாத்மிகம் அதிபௌதிகம் அதிதெய்வம் இந்த மாதிரி சஃபரிங்ஸ் துன்பங்கள்லாம் இருக்கும் அதனால் ஒருத்தர் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுவோம் ஒரு
ஒரு கைதேர்ந்த ஒரு பக்தனுடைய வழிகாட்டுதல் படி நடத்தும். ஓகே, ஒரு ஆச்சாரியர்கிட்ட நடத்தோம்னா நம்ம என்ன ஆகும், இந்த மாதிரி நம்ம புலன்களுக்காக வேலை பார்க்காம பகவானுடைய திருப்திக்காக என்ன பண்ணுவோம், நம்ம வேலைகள் பார்க்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இப்படிதான் பகவானுடைய அன்பு தொழில் ஈடுபடுறதுன்னு சொல்லி இதுதான் எல்லாமே. இந்த ஆக்டிவிட்டி நம்ம எந்த என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோமோ அது எல்லாமே பகவானுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அர்ப்பணம் பண்ண முடியும். இந்த செயலை வந்து அர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னு எந்த செயலுமே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா விதமான செயலையும் நம்ம என்ன பண்ணலாம், பகவானுக்கு அர்ப்பணம் செய்ய முடியும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து கோயிலே இருந்தாலுமே அவர் பகவானுக்கு அர்ப்பணை பண்ணாமல் கூட இருக்க முடியும். ஓகே, அதனால் இது வந்து அவருடைய மனப்பான்மையை பொறுத்தது. வெளியில் இருந்தாலும் சரி பகவானுக்கு அர்ப்பணை பண்ண முடியும், கோயிலில் இருந்தாலும் அவர் வேறு எதாவது நினச்சிட்டு இருக்க முடியும். அதனால் இது வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். எனக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, பிரபாதர் சொல்கிறார்ல, இது வந்து ஆன்மீக வாழ்க்கை வந்து ஒரு ஷார்பண்ட் ரேசர் பிளேடு அந்த மாதிரி. பிளேடு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஷேப் பண்ணோன்னா ஒழுங்காக வேலை முடிஞ்சிடும், இல்லைன்னா ரத்தம் வந்துடும். அதே மாதிரி தான் ஆன்மீக வாழ்க்கையும். ஓகே, குரஷோ அது ஸ்லோ வந்தது நிஷிதா துரத்தியம், நல்ல ஒரு ஸ்லோகம், பிறப்பது அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகே, அதனால் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைன்னா என்ன ஆகிடும், ஆன்மீக வாழ்க்கையில் வந்து நிறைய இனல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகே, கேர்ஃபுல்லாக என்னது, பகவானுடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுகிட்டே இருக்கணும். நம்மளுடைய பர்பஸ் வந்து பகவானுடைய அந்த க்ளோரிஸ் போற்றுதல்களை கேட்கறது, அவருடைய மந்திரங்கள் சொல்கிறது, இதுலேயே நம்ம பர்பஸ் நம்மளுடைய கவனம் இருந்ததுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம். நம்மளுடைய கவனம் நம்ம எப்போ முன்னேறி வருவோம், நம்மளை பற்றி யார் நாலு பேர் எப்படி பேசுவாங்க அப்படின்னு போயிடுச்சுன்னா அப்போ தான் டேஞ்சர் ஆன்மீக வாழ்க்கை. ஓகே, அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுற நம்மளுடைய நேரங்களை வந்து பகவானை பற்றி நினைக்கிறதுலே செலவழிச்சோம். ஓகே, இப்போ அருணாச்சலம் படிக்கிறேன், இப்போ 10வது ஸ்லோகம் பிரபு 3:10 பிரபு, அருணாச்சலம் பிரபு நீ வீட்டில் இருக்கீங்க, 3:10 ஹரே கிருஷ்ணா. ஆ படிங்க பிரபு. படைப்பின் ஆரம்பத்தில் மனித குலங்களையும் தேவர்களையும் விஷ்ணுவிற்கான யாகங்களுடன் சேர்த்து அனுப்பிய பிரஜாபதி, யாகங்களை செய்து சுகமாக இருங்கள், ஏனெனில் மகிழ்ச்சியான வாழ்விற்கும் முக்திக்கும் தேவையான அனைத்தும் இந்த யாகங்களால் அடையப்பெறும் என்று கூறி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பகவான் விஷ்ணுவால் உண்டாக்கப்பட்ட இப்பௌதிக உலகம் முதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்ல கட்டுண்ட ஆத்மாக்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு வாய்ப்பாகும். பரமபுத்த பகவான் கிருஷ்ணருடனான அல்லது விஷ்ணுடனான தங்களது உறவை மறந்த காரணத்தால் ஜட உலகில் உள்ள அனைத்து உயிர்வாழிகளும் பௌதிக இறப்பால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். வேதம் சர்வை அகம் ஏவ வேத்தியம் என்ற பகவத்கீதையில் கூறியுள்ளபடி இந்த நித்தியமான உணவில் புரிந்து கொண்ட நமக்கு உதவவே வேதக்கொள்கையில் இருக்கின்றன. வேதங்களின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது என்பதை அவரே கூறுகிறார். வேதங்களில் பதும் விஸ்வத்யாத்மேஸ்வரம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபுருஷ பகவானான விஷ்ணுவே இறைவனாவார். ஸ்ரீமத்யம் வார்த்தையை கொண்டு பகவானை பல வழிகளில் விவரிக்கின்றார். படிக்கலாம், படிக்கிறேன். ஸ்ரீயபதி யஜ்ஞபதி பிரஜாபதி தியாபதி லோகபதி தராபதி பதி கணேஷாந்தக விஷ்ணிஷாத்பதா பிரசிததாமே பகவான் சதாம்பதி. பிரஜாபதி என்பது பகவான் விஷ்ணுவை குறிக்கும். அவரே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் எல்லா அழகிற்கும் இறைவன், எல்லோரையும் காப்பவர். விஷ்ணுவின் திருப்திக்காக யாகங்களை செய்வதன் மூலம் கட்டுண்ட ஆத்மாக்கள் இவ்வுலகில் இருக்கும் வரை கவலையின்றி மிகவும் தைரியமாக வாழ்ந்து
பின்னர் தற்போதைய பௌதிக உடலை விட்ட பின் இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அத்தகைய யாகங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக்கொள்ளும் வகையில் இறைவன் இவ்வுலகனை படைத்துள்ளார். கட்டுண்ட ஆத்மாக்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி இதுவே. யாகங்களை செய்வதால் கட்டுண்ட ஜீவன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ண உணவுடையராகி எல்லா வகையிலும் தெய்வீகமாகின்றனர். தற்போது கலியுகத்தில் சங்கீர்த்தன இஞ்ஞனம், பகவானின் திருநாமங்களை பாடுதல் வேத சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. அதனால இந்த பாருங்க, ரொம்ப நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால இங்க பாருங்க, இப்ப மகிழ்ச்சியா இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யஜ்ஞங்கள் பண்றேங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அப்படி மகிழ்ச்சியா இருந்து இந்த உலகத்துல நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி என்ன பண்ணணும், நம்ம அடுத்த லோகத்துக்கு என்ன பண்ணுவோங்கிறத யோசிச்சணும். அதுதான் வேதங்களோட நோக்கமே. ஒருத்தர் வந்து இரு முழுவதமாக நம்ம வேதங்கள் படி எல்லாமே நான் நிகழ்ச்சி நடத்துறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி குழந்தையை ரொம்ப நேர்மையாக இருந்துக்கிறேன், குழந்தையை பார்த்துக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிட்டு பகவான் மேலே ஒரு டேஸ்ட்டும் வரலன்னு வச்சுக்கோமே, அவருடைய வாழ்க்கையை வேஸ்ட்டு. தர்மஸ்வனிஷிதா பும்ஷாம் விஸ்வக்ஷண கதாசியா ந உற்பாதே எதேதையும் சமயவகி கேவலம். முழுவதுமாக அவருடைய வாழ்க்கையை வந்து பண்ணிட்டாரு, வீணான எஃபர்ட்டாக போட்டார். ஓகே, ஸோ பகவான் மேலே டேஸ்ட் வரணும். அதனால யஜ்ஞம் பண்ணுறதோட நோக்கமே என்ன, இந்த மாதிரி அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட், ஏன்னா வேத முறைப்படி இவரை ஃபாலோ பண்ணுறாரு, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இந்த பகவான் மேலே டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னது, பிரவிருத்தி மார்க்கறதுலேருந்து நிவிருத்தி மார்க்கறதுக்கு வரணும். பிரவிருத்தி மார்க்கிறது என்ஜாய் பண்ணுறது, வேதங்களில் கொடுத்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அப்படி வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறது தான் பிரவிருத்தி மார்க்கம். ஆனால் நிவிருத்தி மார்க்கம் வந்து கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிறது. ஓகே, இதில் யம நியமங்கள்லாம் இருக்கும், பண்ண வேண்டியது பண்ணக்கூடாதுலாம் இருக்கும். ஆனால் இந்த லோகத்தில் பார்த்தீங்கன்னா யஜ்யம்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த விதமான யஜ்யம் கிடையாது. அது என்ன யஜ்யம், சங்கீத யஜ்யம். கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்க அஸ்திரபாஸ்திரம் உபாங்க அஸ்திரபாஸ்திரம் யஜ்யே சங்கீர்த்தன பிராய யஜந்தி சுமேதசா. ரொம்ப புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சங்கீத யஜ்யத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து முன்னேற வாழ்க்கையில் முன்னேற நினச்சாருன்னா அவர் என்ன பண்ணும், பகவானை வர்ஷிப் பண்ணும், அப்போ தான் முன்னேற்றம், இல்லைன்னா பின்னேற்றம் ஆகிடும். பின்னேற்றம் என்னது, திருப்பி லோயர் ஸ்பீசிஸ் போகிறது. ஓகே, அள்ளியும் இப்போ சைக்கிளில் வராங்க இல்லையா, அப்படியே சின்ன சின்ன பிராணிகளாக இருந்து அப்படி இப்படி வந்து விலங்குகளாக இருந்து அப்புறம் வந்து மனிதனுக்கு வராங்க. இவருடைய எண்ணங்கள் சரியா இல்லையா, நான் என்ன ஆகிடும், திருப்பி கீழான பிறவி கொண்டு போயிடுவோம். எண்ணங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஓகே, எண்ணங்கள் வேறு ஏதாவது நினச்சிட்டு இருந்தாலும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, செயல்கள் செய்கிறது கண்டுபிடிக்கலாம், வெளிப்பக்கமாக என்ன பண்ணலாம், நிறைய ஓடி ஆடி வேலையெல்லாம் பார்க்கலாம், ஆனால் எண்ணங்கள் என்ன இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும், அது நாலு கழிச்சு தான் தெரியும், பகவானுக்கு கிளீனாக தெரியும் உடனே. ஸோ அந்த எண்ணங்கள் படி தான் என்ன ஆகும், அது எப்படி எண்ணங்கள் பாதிக்கப்படுதுன்னா அசோசியேஷன், காரணம் குணசங்கஷ்ய சரசத் யோனிஸ் ஜென்மசு இல்லையா, ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க இல்லையா பகவத்கீதையில், சரவயோனி சிங்கவந்தையா மூர்த்தையா சம்பவந்தியா தாஷம், அது கிடையாது, நாரும் பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல நம்மளும் என்ன ஆகிடும், கொஞ்ச நாளில் ஒரு பக்தராக மாறக்கூடிய வாய்ப்பு வந்து நமக்கு வந்துடும். ஓகே, இப்போ 11வது ஸ்லோகம் போகலாம். ஆசிரியர் படிக்கிறேன், 11வது ஸ்லோகம் படிக்கட்டுமா, புருஷா பகிதி சிவங்கி புங்கே பகிதா குணா காணம் குணசங்கஷ்ய சரசத் யோனி ஜென்மஷ. இவ்வளோ ஸ்லோகம் கரெக்ட், வெரி நைஸ், 3.11. ஓகே, ஆசிரியர் இதுதான், தேவான் பாவயத்தே பரஸ்பரம் பாவயந்தம் அவாப்ஸ்யதா. Demigods, prosperity will for all. Rain, rain for all. Okay, rain for all. Rain for all.
The demigods are perfect. The demigods are empowered administrator of material affairs. The supply of air, light, water and all other benedictions for maintaining the body and the soul of every living entity is entrusted to the demigods, who are innumerable assistants in different parts of the body of the Supreme Personality of Godhead. Their pleasures and displeasures are dependent on the performance of yajnas by the human beings. Some of the yajnas are meant for the satisfaction of particular demigods, but even is in so doing, Lord Vishnu is worshipped in all yajnas as a chief beneficiary. It is stated also in Bhagavad Gita that Krishna himself is a beneficiary of all kinds of yajnas, bhoktaram yajna tapasam. Therefore, ultimate satisfaction of yajnapati is the chief purpose of all yajnas. When these yajnas are perfectly performed, naturally the demigods in the charge of the different departments of supply are pleased, and there is no scarcity in the supply of natural products. Thank you. Hare Krishna. ஸோ பார்த்தீங்கன்னா, டெமிகாட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம யஜ்ஞம் பண்ணும்போது அவங்க ப்ளீஸ் ஆகிறாங்க. ஓகே, அவங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கொடுக்குறான். நம்மளால் வந்து அரிசி, பருப்பு, இந்த கிரைன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம காரை மேனுஃபேக்சர் பண்ணலாம், ஆனால் அந்த காரை தயாரிக்கிறது கூட என்ன பண்ணோம், அந்த நேச்சுரல் ரா எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் காரில். ஓகே, அதே மாதிரி எந்த ஒரு மாமிசம் சாப்பிட்றது கூட அந்த கோழி மாடுலாம் சாப்பிட்ற ஆடெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா, மாடு சாப்பிடக்கூடாது, கோழி ஆடெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல, அவங்க அந்த ஒரு உயிரினம் கூட நேச்சுரலாக வர்ற அந்த உணவை சாப்பிட்டு தான் ஒரு உற்பத்தி பண்ண முடியும். ஓகே, அதனால் எல்லா விதமான இந்த மாதிரி காற்று, தேவையான சூரிய வெளிச்சம், அப்புறம் வந்து மழை, இது எல்லாமே டெமிகாட்ஸ் தான் கொடுக்குறான். ஸோ அவங்களோட திருப்தி இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, அதனால் எங்கேயும் பண்ணுங்கன்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகே, சரி, ஆனால் நீங்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா எல்லாமே திருப்தியாக, எல்லாருமே திருப்தி ஆயிடுவாங்க. எப்படி வந்து ஒரு மரத்தில் வந்து நிறைய இலைகள், தண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வேருக்கு தண்ணி ஊற்றுனோன்னா அந்த ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், திருப்தி ஆகிடலாம். வயிற்றுக்கு உணவு விட்டால் என்ன ஆகிடும், உணவு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரென்த் கிடச்சிடும், எல்லா பழங்களுக்கும் ஸ்ட்ரென்த் கிடச்சிடும். அதே மாதிரி பகவானுக்கு நம்ம திருப்தி பண்ணோன்னா அவங்களுடைய பார்ட்ஸ் அண்ட் பார்சல் யார், இந்த ரெமிகார்ட்ஸ், இந்த உயிரினங்கள், லிவிங் என்டிட்டிஸ், நம்ம எல்லாருமே அவருடைய பார்ட்ஸ் தான். இவங்க எல்லாருமே என்ன ஆயிடலாம், திருப்தி அடையலாம் அப்படிங்கிறத சாராம்சம். ஓகே, அதனால எங்கே பண்ணணும் எல்லாருமே. இப்போ வந்து 12வது ஸ்லோகம் பிருந்தாபந்தாதி நீங்கள் தான் படிக்கணும். 3:12 எடுத்துட்டீங்களா? பல்வேறு வாழ்க்கை தேவைகளில் அதிகாரிகளான தேவர்கள் யாகங்கள் திருப்தி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் அளிக்கின்றனர். இத்தக அன்பளிப்புகளை பதிலுக்கு அவர்களுக்கு படைக்காமல் அனுபவிக்காமல் நிச்சயமாக திருடனே ஆவான். பொருளுடைய பரம புருஷ பகவானான விஷ்ணுவின் சார்பில் வாழ்க்கை தேவைகளை வழங்கும் அதிகாரிகளே தேவர்கள். எனவே நியமிக்கப்பட்ட யாகங்களின் மூலம் அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டும். வெவ்வேறு வகையான தேவர்களுக்கு வெவ்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இறுதியில் எல்லா யாகங்களும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. முழுமுதற் கடவுளை பற்றி புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு தேவர்களான யாகங்கள்
விதிக்கப்பட்டுள்ளன. மக்களின் பலதரப்பட்ட குணங்களுக்கேற்ப பல்வேறு வகையான யாகங்கள் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. தேவர்களை வழிபடுவது கூட மனிதர்களின் வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்பவே. உதாரணமாக மாமிசம் உண்பவர்களுக்கு இயற்கையின் கோர சக்தி உருவமான காளியை வழிபடுவதும் வழிபாட்டு தலத்தில் மிருகபலி கொடுப்பதும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு விஷ்ணுவை வழிபடும் திவ்யமான முறை பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் மொத்தத்தில் எல்லா யாகங்களும் படிப்படியாக திவ்ய நிலைக்கு ஏற்றம் பெறும் நோக்கத்துடன் ஏற்பட்டவையாகும். சாதாரண மக்களுக்கு குறைந்தபட்சம் பஞ்ச மகா யஜ்யம் எனப்படும் ஐந்து முக்கிய யாகங்கள் இன்றையமையாதனவையாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான யஜ்ஞங்கள் பண்ணுறது மூலமாக என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையானதை வந்து என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் நல்லா மகிழ்ந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம கொடுக்குறான். ஓகே, இந்த கலியுகத்தை வந்து தேவர்கள் வந்து இந்த பிளானட்டுக்கு வரமாட்டாங்க, இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் யுதிஷ்டர் மகாராஜ்லாம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வந்தாங்க, போன யுகத்துலலாம் வந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக நடந்துச்சு. ஆனால் கலியுகத்தில் வந்து ரொம்ப தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் நிறைய தோஷங்கள் இருந்தாலும் அதில் ஒரே ஒரு குட் குவாலிட்டி இருக்குது. அது என்ன குவாலிட்டி? கலைதோஷ நிதிராஜன் அஸ்தி கேட்கும் மகான் குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஷ முக்த சங்க பரமஜே. அது சங்கீர்த்தம் எங்கேயும் பண்ணுறதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல குவாலிட்டி கலிபுத்தம். அதனால் இந்த பஞ்ச மகா யஜ்யா அது மாதிரி வேறு யஜ்யங்கள்லாம் பண்ண முடியாது இந்த இதில். ஓகே, இதெல்லாம் விட்டலாம் நம்ம. நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த கலிபுத்துக்கு உள்ள அந்த யஜ்ய சங்கீர்த்தம் யஜ்யம் என்ன பண்ணணும், நம்ம வந்து புரிச்சுக்கணும். ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சங்கீத ஐக்கியத்தை எடுத்துக்கல கிருஷ்ணவனர் இல்லையோ அவங்க மற்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். முகுந்தனுக்கு சரணடைஞ்சு மனசளவில் அட்லீஸ்ட் நான் வந்து சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்தவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிடுவாங்க, இந்த மற்ற கடமையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஓகே, ஏன்னா யார்கிட்ட கடமை இருக்குது, நமக்கு முன்னோர்களுக்கு கடமை இருக்குது, இந்த சொசைட்டியில் உள்ள மக்களுக்கு வந்து கடமை இருக்குது, நமக்கு கடன்பட்டிருக்கோம், தேவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், அம்மா அப்பாவுக்கு கடன்பட்டிருக்கோம், உறவினர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், இதுமாதிரி நிறைய பேர் கடன்பட்டிருக்கோம். ஓகே, எல்லா விதமான கடனையும் நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா முகுந்தனுக்கு சரணடைவோம் தீர்க்க முடியும், இல்லைன்னா தீர்க்கவே முடியாது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பந்தப்பட்டு தான் இருப்போம். அப்போ எல்லா விதமான அந்த ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேதங்களில் எனக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஏன்னா எல்லா விதமான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் தேவர்கள் தான் கொடுக்குறாங்க. யாருடைய ஆணையின் பேரில் கொடுக்குறாங்க, கிருஷ்ணனுடைய ஆணையின் பேரில் கொடுக்குறாங்க. அதனால எங்கே பண்ணாமல் ஒருத்தனால இந்த லோகத்தில் வந்து வாழ முடியாது அப்படிங்கிறத கன்க்ளூஷன். ஓகே, இப்போ 13 ஸ்லோகம் போகலாம். ஹரிப்பிரியா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 13 யஜ்ஞ சிஷ்டா அசின சந்தோ முச்சியந்தே சர்வகில் பிஷை புஞ்சதே தேது அஹம் பாபத் Translation: Devotees of the Lord are released from all kinds of sins because they eat food which is offered first for sacrifice. Others who prepare food for personal sense enjoyment verily eat only sin. But the devotees of the Supreme Lord are the persons who are in Krishna consciousness are called Sansas. They are always in love with the Lord as it is described in Brahma Samhita. Premanjana churita bhakti vilochanena santa sadaiva hridayeshu vilokayanti. The Sansas, being always in a compact of love with the Supreme Personality of Godhead, Govinda or Mukunda or Krishna, cannot accept anything without first offering it to the Supreme Person. Therefore, such devotees always perform yajnas in different modes of devotional service, such as Savanam, Kirtanam, Smaranam, Archanam, etc. And these performances of yajnas keep them always aloof from all kinds of contamination of sinful association in the material world. Others who prepare food for self or sense gratification are not only thieves, but also the eaters of all kinds of sins.
How can a person be happy if he is both a thief and sinful? It is not possible. Therefore, in order for people to become happy in all respects, they must be taught to perform the easy process of Sankirtana Yajna in full Krishna consciousness. Otherwise, there can be no peace or happiness in the world. Thank you, Bhattaji. Thank you. So, இங்க பாருங்க, ஒரு முக்கியமான சென்டென்ஸ்ல, How can a person can be happy if he is both a thief and sinful? தீஃப் லைன் இது எல்லாமே எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் கிருஷ்ணன் தான். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு கொஞ்சம் பொருள் கொடுத்துருக்காரு, அந்த பொருளுக்கு மேலே ஆசைப்பட்டாலே அது என்னது, தீஃப் தான், திருடர்கள். ஓகே, அப்போ சின்ஃபுல்னா என்னது, இப்போ நம்ம ட்ரீட்னு சொல்லி வெளியே போய் சாப்பிட கூப்பிடுவாங்க, வெளியே போய் சாப்பிட்றாங்க, வெளியில் உள்ள உணவுப் பொருளை சாப்பிட்றாங்க, இல்லை நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் பக்தர் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சரி பரவாயில்ல நாம அவங்க சாப்பிடட்டும், நம்ம சமைச்சு கொடுக்கலாம், இந்த மாதிரி நினைக்கிறதுலாம் என்னது, பாவம் தான். அவங்க கவலங்கலமாக உணவை சாப்பிடல, அவங்க என்ன பண்ணுறாங்க, கவலங்கலமாக பாவங்களை சாப்பிட்றாங்க. ஓகே, இந்த மாதிரி திருடர்களாகவும் பாவம் செய்வங்களாக நான் எப்படி வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஓகே, அதனால் இந்த ஈஸியான எளிதான இந்த சங்கீத இயங்கத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, கிருஷ்ண உணர்வோட ஃபாலோ பண்ணோன்னா, நிச்சயமாக வந்து பீஸ் வந்து இந்த உலகத்துக்கு வந்துடும். பீஸ் ஃபார்ம்லாம் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, போக்தானா இங்கே தமசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி புச்சதி. சாந்திம்னா பீஸ். ஓகே, கிருஷ்ணர் தான் எல்லா விதமான யஜ்யத்துக்கும் அவர் தான் வந்து அனுபவிக்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் தான், சுப்ரீம் என்ஜாயர், சுப்ரீம் ஃப்ரெண்டு, எல்லாருடைய நண்பரும் அவர் தான். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு நமக்கு ஒருத்தரை பிடிக்கும், அதுக்கப்புறம் அவரை பார்த்தாலே பிடிக்காது, ஆனால் அப்பயும் கிருஷ்ணருக்கு அவர் எல்லாரையும் பிடிச்சிடும், கிருஷ்ணருக்கு எல்லாரையும் பிடிக்கும். ஓகே, அதனால் கிருஷ்ணர் தான் உண்மையான ஃப்ரெண்டு, அப்புறம் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், ப்ரொப்ரைட்டர். ஓகே, இந்த மூணு யார் வந்து உணர்ந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் சாந்தி கிடைக்கும், இல்லைனா பீஸ் கிடைக்காது. ஓகே, 14 படிக்கணும். இப்போ விஷ்ணு பிரபு நீங்கள் தான் படிக்கணும், 5.3.14. ஓகே, 3.14. ஓகே பிரபு. அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ, மலையால் தோற்க வைக்கப்படும் தானியங்களான எல்லா ஜீவன்களின் உடல்களிலும் வாழ்கின்றன. யாகத்தால் மலையும் விதிக்கப்பட்ட கடமைகளால் யாகமும் உண்டாக்கப்படுகின்றன. பொருள் பலத்தூறுகிறார். யா இந்திராவசி கம் விட்டுருங்க. ஓகே பிரபு, எல்லா யாகங்களையும் அனுபவிக்கும் நபர் அல்லது யக்ஜ புருஷர் என்று அறியப்படும் முழுமுதற் கடவுளே எல்லா தேவர்களும் தலைவர் ஆவார். உடலில் அங்கங்கள் உடல் மொத்தத்திற்கும் சேவை செய்வதை போல தேவர்கள் தேவர்கள் அனைவரும் பகவானுக்கு சேவை செய்கின்றனர். இந்திரன், சந்திரன், வருணன் முதலிய தேவர்கள் உலக விவரங்களை நிர்வாகம் செய்வதற்காக இறைவனால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் ஆவார். அவர்களை மகிழ வைப்பதற்காகவும் காற்று, ஒளி, நீர் முதலானவற்றை அவர்களிடமிருந்து பெற்று உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதற்காகவும் வேதங்கள் யாகங்களை விதித்துள்ளன. பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது அவரது வெவ்வேறு அங்கங்களான தேவர்களும் தாமாகவே வழிபடுகின்றனர். எனவே தேவர் தனியாக வழிபடும் அவசியம் ஏதும் இல்லை. இதன் காரணத்தால் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தர்கள் உணவை கிருஷ்ணருக்கு படைத்த பின் உட்கொள்கின்றனர். இஃது உடலை ஆன்மீகத்தில் வளர்க்கப்படுகின்றது. இத்தகைய செயலால் உடலின் பழைய பாவ விளைவுகள் அழிவது மட்டுமின்றி ஜட இயற்கையின் எல்லா கலங்களிலிருந்தும் பூரண பாதுகாப்பு ஏற்படுகிறது. தொற்று வியாதி வேகமாக பரவும் போது
தடுப்பு மறந்து உட்கொள்வதால் ஒருவன் அதன் தாக்கத்தில் இருந்து தப்ப முடிகிறது. அது போலவே பகவான் விஷ்ணுவிற்கு அர்ப்பணம் செய்த உணவை நாம் உட்கொள்ளும் போது ஜட பாதிப்பை எதிர்ப்பதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. இதை பின்பற்றுபவர்கள் இறைவனின் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். எனவே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்ணும் கிருஷ்ண பக்தர் ஆன்மீக தன்னுணர்வின் முன்னேற்ற பாதையில் தடங்களாக உள்ள முந்தைய ஜட பாதிப்புகளை வெற்றி கொள்ள முடியும். மறுபக்கத்தில் இவ்வாறு செய்வதன் தனது பாவ செயல்களின் அளவை அதிகரித்து கொண்டே சென்று இவற்றின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக நாய் பன்றி போன்ற உடல்களை மறுபிறவியில் அடைகின்றான். இப்பௌதிக உலகம் முழுக்க முழுக்க கலங்கங்கள் நிறைந்தது. பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை உட்கொண்டு எதிர்ப்பு சக்தியை வளர்த்தவர் இதன் தாக்குதல்கள் இருந்து பாதுகாப்படுகிறார். பின்பற்றுபவரும் கலங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. போதுமா பிரபு? போதும் போதும் பிரபு, போதும், நிறைய இருக்கு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா சொல்கிறார் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கொரோனாலாம் வந்தது இல்லையா, அப்போ வந்து நம்ம வேக்சின் போட்டோம்ல, வேக்சின் போட்டால் அது இப்போ நிற்கிது. அந்த மாதிரி இந்த பிரசாத முட்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஒருத்தர் டிவோட்டியாக இருக்கிறவர் வந்து சோம்பியாக இருக்க முடியாது. அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அவர் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம உடலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி உட்கொண்டு தான் ஆகணும், அதுக்கு பிரசாதம் எப்படி ஏற்பா பண்ணுறது, நம்ம அந்த சேவைகள்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லாம் உடனே ரொம்ப நைஸாக ப்ரிப்பேர் பண்ண தெரியாட்டாலும் அது எப்படி பிரசாதம் ஏற்பாடு பண்ணலாம், இதெல்லாம் ஆக்டிவாக திங்க் பண்ணணும். ஏன்னா வெளியில் நம்ம சாப்பிட்டா என்னது, அது ஃபுல்லாக பாவம். ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு யஜ்ஞத்தில் நம்ம ஆஃபர் பண்ணி சாப்பிட்லைன்னா அது பாவம். ஸோ யஜ்ஞத்தில் ஆஃபர் பண்ணால் என்னது, பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டோம்னா எல்லா விதமான தேவர்களும் இப்போ திருப்தி அடைஞ்சிடலாம். ஏன்னா இன்டெரக்டாக நம்ம யஜ்ஞம் பண்ணுறது நோக்கமே பகவானை திருப்தி பண்ணுறது தான். அதனால் டைரெக்டாக பகவானுக்கு நம்ம ஆஃபர் பண்ணி சாப்பிட்டோம்னா அது பௌதிக கலங்கள்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ண விடுதலை பண்ணிடுது. அதனால் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து இதில் பாருங்கள், இந்த சைக்கிள் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து இந்த ஃபுட்டு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்து ஃபுட் கிரைண்ட் வந்து நமக்கு தேவை, இந்த உடலுக்கு தேவை. அது வந்து எப்படி வந்து உருவாகுது, மழையிலேருந்து உருவாகுது. மழை நல்லா பெஞ்சால் விளைச்சல் நல்லா இருக்கும். ஓகே, மழை எப்படி வருது, இந்த யஜ்ஞங்கள் பண்ணுறது மூலமாக. யஜ்ஞம் எப்படி பண்ணுறாங்க, அவங்களுடைய ப்ரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ். ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க விஷ்ணுபுரம். அவங்களுடைய கடமையை பண்ணது மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, யஜ்ஞங்கள் பண்ண முடியும். ஸோ கலியுகத்தில் என்ன கடமை, கலியாய கடமை, கலியுகத்தில் என்ன கடமை, சங்கீர்த்தன யஜ்ஞம். ஓகே, ஹரிநாமம் சொல்றது. ஆமாம், ஹரிநாமம் சொல்றது. ஓகே, இதுதான் கலியுகத்தில் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே கடமை. வேற யஜ்ஞம் வந்து நம்மளால பண்ண முடியாது. அதுல வந்து நாக்குக்கு வந்து ரெண்டு வேலை இருக்கு, ஒன்று வந்து பகவானுடைய நாமங்களை சொல்றதுக்கும், இன்னொன்று பகவானுடைய பிரசாதத்தை உட்கொண்டதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். டேஸ்ட் அண்ட் டாக்கிங், பேசிக்கிட்டே இருக்கும், அப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஏதாவது சாப்பிடணும், டேஸ்டா. அதனால ரெண்டுமே என்ன பண்ணணும், நம்ம அந்த நாக்கை முதல்ல அடக்கிட்டோம்னா எல்லா விதமான பலன்களும் அடங்கிடும். ஓகே, ஒரே நேர்கோட்டை இருக்கு, நாக்கு வயிறு புலன் உறுப்பு, அந்த மீன்ஸ் எல்லாமே வந்து பால் உறுப்பு எல்லாம் நேர்கோட்டில் இருக்கு. அதனால் இது எல்லாமே அடங்கிடும். இது அடைக்கிட்டாலும் நாக்கு அடைக்கிட்டாலும் மேஜர் வந்து விக்டி வந்துடும். அதுதான் பிரபா என்ன பண்ணுறாரு, சாண்டிங்கும் பிரசாதத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இஸ்கான் டிவோட்டிஸ் நிறைய பேர் பிரசாதத்தை தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம இஸ்கானில் வந்து நம்ம வந்திருக்கோம். ஓகே, இப்போ 15வது ஸ்லோகம் படிக்கணும். ஸ்வீனா மகாராஜ் நீங்கள் தான் படிக்கணும், 15. ஆ ஓகே, ஹரே கிருஷ்ணா. கர்ம பிரம்மோத்பவம் வித்தி நித்யம் யஜ்ஞே ப்ரதிஷ்டிதம். விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் முக்கியமாக வீற்றுள்ளார். பொருள் கர்மம், அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை
இந்த ஸ்லோகத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாம் எங்க புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும். வேதங்களை நாம் செயல்களுக்கான வழிகாட்டுகளாகவும், வேதங்களை வழிகாட்டுதலின்றி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விகர்மங்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவ செயல்கள் எனப்படும். எனவே செயல்களின் விளைவுகளில் இருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதே போல் இறைவனின் உயர் விதிகளுக்கு ஏற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் முழுமுதற் கடவுளின் மூச்சில் இருந்து நேரடியாக தோன்றியவை. அஷ்ய மகதோ யூதஷ்ய நிஷ்வசிதம் ஏதத்யத்ரிக்வேதோ யஜுர்வேதா சாமவேதோ தர்வாங்கிரச. நான்கு வேதங்களான ரிக், யஜுர், சாம மற்றும் அதர்வ வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சில் இருந்து தோன்றியவை. சர்வசக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேச்சு பேசும் வல்லமையுடையவர். தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்ம சமயத்தை விவரிக்கின்றது. வேறு விதமாக கூறினால், மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டவும் அவருக்கு வல்லமை உண்டு. உண்மையில் தனது கண்களால் பௌதீக இயற்கையை பார்ப்பதன் மூலமாக ஜீவன்களை அதனுள் அவர் தருவர செய்ததாக கூறப்பட்டுள்ளது. இயற்கையின் வயிற்றில் உயிர்களை கருத்தரித்த செய்ய பிறகு கட்டுண்ட உயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான வழிமுறைகளை வேதங்களில் விவரித்தார் இறைவன். பௌதீக இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் இன்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் திரிபடைந்த நமது இச்சைகள் எல்லாம் பூர்த்தி செய்து இன்பம் மற்றும் இன்பம் என்றும் நினைப்பவற்றை எல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியாக வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்தி அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வுடையவர்களாகி என்ன வழிமுறையை பின்பற்ற முயல வேண்டும். இதுவரை வேத நெறிகளை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம். இது அதன் தளத்தில் இருந்து வேத யாகங்கள் அல்லது கர்மங்களை செயலாற்ற முடியும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, வேதங்கள் வந்து பகவானுடைய அந்த மூச்சு. ஓகே, இது எப்படின்னா, அதான் ஒரு பிரம்மசந்திர ஸ்லோகம் இருக்குல்ல, அங்கா நியகலின் நிவர்த்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சுதஜ்வல விக்ரஹஸ்ய கோவிந்தமாரி புருஷம் தமஹம் பஜாமி. அவருடைய ஒரு பலன் இன்னொரு பலனுடைய ஆக்டிவிட்டி பண்ணும். அவரால் என்ன வேணாலும் செய்ய முடியும் பகவானால். அது ஓமனி பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க, அவனுடைய அந்த சக்தி. ஓகே, பிரீத்திங்லேயே அவரை நம்மள பேச முடியும். ஓகே, வேதங்கள் சொல்ல முடியும் பிரீத்திங்லேயே. கருட பகவானை வந்து ரெக்கையை அடிப்பார் இல்லையா, அவர் பகவானுடைய பக்தர்கள் அதே மாதிரி தான். ரெக்கையை அடிக்கும் போதே அது வேதங்கள் பாடும், அந்த மாதிரி வேதங்கள் கேட்கும், சாம வேதம். ஓகே, அந்த மாதிரி மியூசிக். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண முடியும். பகவானுக்கும் அந்த சக்தி இருக்குது, பகவானுடைய பக்தர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. இந்த பௌதிக உலகம் எது கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு ஜேர்னி, இது வந்து வாழ்க்கை பயணம். இது வந்து இந்த பௌதிக உலகத்தை வந்து ஒன்லி என்ஜாய்மெண்ட்டுக்காக மாத்திரம் கிரியேட் பண்ணல. இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணிட்டு வாழ்க்கையுடைய இறுதி நேரத்தில் என்ன பண்ணுறோம், பகவான் நினச்சி பகவான்கிட்ட போயிடும். அதுக்கு முன்னால் என்ன பண்ணி நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும் பகவான் அந்த வாழ்க்கையில். சிறு வயதில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா, அந்த என்ஜாய்மெண்ட் வேத மறுபடி அந்த வாழ்க்கையை நடத்திட்டு வேதனைக்கு எதிராக போயிட்டோன்னா அது விகர்மம். ஓகே, வேதனைப்படி நாக்கை நடத்திட்டு அப்புறம் பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க ஆரம்பித்து அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம்னா இறுதியில் என்ன போயிடுவோம், நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்துக்கு விட்டுட்டு ஆன்மீக லோகத்துக்கு போக முடியும். அப்படி பண்ணலாம் என்ன ஆகிடும், நம்ம வாழ்க்கை வந்து இந்த வாழ்க்கையை திருப்பி வேஸ்ட் ஆகிடும். ஓகே, திருப்பி இன்னொரு பிறவி, புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். ஓகே, திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதான். ஓகே, பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதே என்ன கண்டிப்பாக பண்ண வேண்டியதான். ஓகே, 14 ஸ்லோகம் பார்க்கலாம். கடைசி இது இந்த ஸ்லோகத்தில் மலைவாசல் நீங்கள் தான் படிக்கணும். 16. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம், ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் ந அனுவர்த்தயத்தேயஹ. ஹலோ,
பிரவர்த்தி ஆகாயோர் இந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி பிரபு. எனது அன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். பொருளுரை: கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவியுங்கள் என்னும் பண வெறுவர்களின் தொழிலை ஏவனால் இங்கு தண்டிக்கப்படுகிறது. ஆகவே பௌதிக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய ஸ்லோகங்களில் கூறப்பட்ட யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இத்தகைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவனின் வாழ்க்கை மென்மேலும் இழிந்து அபாயகரமான நிலையை அடைகிறது. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன் உணர்வுக்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்னும் மூன்று வழிகளில் ஏதேனும் ஒரு வழிமுறையை பின்பற்றி தன்னுணர்வை அடையலாம். நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை உறுதியோடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் புலனுகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறிய யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். பல்வேறு விதமான செயல்கள் உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம். ஆகவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளில் சிக்கிக் கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சியால் அல்ல, அது பின்னணியில் இருக்கும் முழுமுதற் கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயல்படுகின்றன. ஆகவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. இது மறைமுகமான கிருஷ்ண உணர்வு பயிற்சியாகும். ஏனெனில் யாகங்களை செய்பவன் பக்குவமடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வை அடைவது உறுதி. ஆயினும் இது போன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை எனில் இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும். ஆகவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயலோடு நிறுத்தி கொள்ளக் கூடாது, அதனை தாண்டி கிருஷ்ண உணர்வினை அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா, வெரி நைஸ். சரி, பாத்தீங்கன்னா யார் இந்த மாதிரி இந்த வாழ்க்கை சைக்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, அன்னார் பவந்தி பூத்தானி பர்ஜன்யா தன்ன சம்பவா, யஜ்ஞார் பவந்தி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமுத்பவா, இது ஒரு சைக்கிள். இது வந்து இதை ஃபாலோ பண்ண ஒருத்தர், இதை ஃபாலோ பண்ணினா என்ன ஆகிடும், அவருடைய வாழ்க்கை வந்து பாவகரமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு ஆன்மீக தளத்தில் வந்துட்டாங்க, ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. ஆனால் பௌதிக லோகத்தில் கட்டுண்டு இருக்க எல்லாருக்குமே இந்த ரூல்ஸ் உண்டு. ஏன்னா அவங்க வந்து பிறந்துட்டுக்காக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. என்ன நோயாளி தானே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, அந்த மாதிரி அவருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன், என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனு, நாங்கள் ஒழுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம், நோ மீட் ஈட்டிங், நோ இல்லீசி செக்ஸ், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், ஓகே, மது வந்து கூடாது, மாவி சாப்பிடக்கூடாது, தவறான உணவு கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி நான்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா மெடிசன் எடுத்துக்கோ. என்ன மெடிசனு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, மார்னிங் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா வியாதி இருக்குது நமக்கு. ஓகே, அதனால் இதெல்லாம் பண்ணாதான் கரெக்டு. இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன, வாழ்க்கையில் வந்து பாவங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பான். அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறார், அவர் என்ன குறைச்சல், அம்மா அப்பா நல்லா கவனிச்சிக்கிறாரு, ஒய்ஃபெல்லாம் நல்லா கவனிச்சிக்கிறாரு, எல்லாமே பாவம் தான் ஆக்சுவலாக. எப்படி அது பாவம்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது மாறல் மாறி தெரிஞ்சாலும் அவர் சாப்பிட்ற உணவை என்னது பாவமாயிடுது. அம்மா அப்பா மாத்திரம் அந்த கடவுளுக்கு பிள்ளை கிடையாது, அவர் சாப்பிட்ற நான்வெஜ் சாப்பிட்றாருனா அதுவும் அந்த உயிரினமும் கடவுளுடைய பிள்ளை தான் இல்லையா. சிட்டிசன் தான் யாரு, இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோமே, இப்போ நம்ம நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ்லாம் அமெரிக்கா போகிறோம், அமெரிக்காலேயோ இல்லை யூரோப் கண்ட்ரிலேயோ பிறந்த உடனே குழந்தை என்ன பண்ணுவோம், குழந்தைய வந்து அந்த ஊரில் வந்து சிட்டிசன்மா. ஓகே, அந்த குழந்தை வந்து நம்ம கூட சிட்டிசன் ஆக மாட்டோம், அந்த குழந்தை சிட்டிசன் ஆகிடும், ஏன்னா அந்த லேண்டில் பிறந்தது. அதனால அதே மாதிரி அங்கே இருக்கிற மாடுகளும் குழந்தை பிறக்குதுல்ல, மாடுகளும் அங்கே தானே பிறந்தது, அவங்களும் சிட்டிசன் தானே, ஆடுகளும் சிட்டிசன், எல்லாமே சிட்டிசன் தான்.
அப்ப அவங்க மத்தியில எப்படி கொல்ல முடியும்? ஓகே, அதனால அதுவும் பாவம். சிட்டிசன் எல்லாருமே சிட்டிசன் தான், அப்ப எல்லாருமே தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் கவர்மெண்ட். அப்படி இல்லாம நான் ஒரு நானே ஒரு ஒரு நோக்கத்தை வாழ்க்கை நடத்தினேன்னா அப்ப என்ன ஆயிடும்? அது பாவத்துல முடிஞ்சிடும். நம்ம நினைச்சுக்கலாம், நேர்மையா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் நம்ம கதை விட முடியாது. யாரு தர்மம் சொல்ல முடியும்? தர்மம் தான் சாட்சா பகவத் பிரணீத்தம், பகவான் சொல்றதும் தர்மம். இவரே ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு நான் எல்லாரையும் நல்லா கவனமா பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் ரூல்ஸ் படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற உணவே பாவம், அதுவே உங்களுக்கு தெரியாது தர்மமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுதுனா ஃபெயிலியர் ஆயிடுது. அதனால யார் ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு இந்த எடுத்துக்கிட்டு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமா தூய்மையாகி அவங்க வந்து பக்குவப்பட முடியும் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து இதை கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம இந்த கன்னி பண்ணலாம் இல்லையா, சம்சாரதாவா அதை கன்னி பண்ணலாம். இந்த லிங்கை வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன், ஆன் தி வேல அனுப்பிச்சிருக்கேன், யாருக்கெல்லாம் வைஷ்ணவ சாங் புக்கும் எடுத்து எடுத்துக்கலாம். ஓகே.